हैप्पी है बर्थडे रजनी सर सुपरस्टार को வந்து ஹாப்பி बर्थडे many more happy returns to ரஜினி சார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரஜினி சார் அவர்களுக்கு ஹாப்பி டே சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாப்பி பர்த்டே சூப்பர்ஸ்டார் many 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 happy returns of the day தலைவா நீங்க இன்னும் பல வருஷங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல சந்தோஷமா இருக்கணும் god bless you wish you many many happy returns of the day ரஜினி சார் ஹாப்பி बर्थडे வாழ்த்துக்கள் தலைவா வாழ்த்து வயது இல்லை வணங்குகிறோம் पिछड़ पड़ना ना ओपन सोना मिपे रसिकर नान पड़े और पाक मेन नरिया पड़म नड़पुन और पड़म विलन मुल्लु मलरुम सर अंत ना अल्प आना अंत पड़म अंदमि पड़म इक मुड़मा और अंदमि आरुद पड़म पाटेटे इीवल पाता कण्ल तनी अंदमारी अंत पड़म भाषा लाइफ मरक मुझा मूवीना इन वो வந்து லாஜிக் இல்லாம இருக்கும் ஆனா இன்னியர்க்கும் பாத்தீங்கன்னா அந்த படத்தை இப்பயும் தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஆகும் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் எனக்கு அவர் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் ஸ்டைல் அவர் பண்ற ஆக்ஷன்ஸ் எப்பவுமே அவர் சூப்பர் ஸ்டார் தான் சைல்ட்ஹுட்ல இருந்து அவரோட ஒரு பெரிய ஃபேன் நான் அவரோட வளர்ச்சி எப்படி நான் உதாரணமா சொல்லணும் அப்படினா இப்போ கோ ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே கார்த்திக் இருக்காரு கார்த்திகோட அப்பா முத்துராமன் இருக்காரு சோ முத்துராமன் நடிக்கும்போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஹீரோவா இருந்தாரு और मुत्तरामनोड पैयन कार्तिक नडिक्कुम सूपर स्टार इप्पो मुत्तरामनोड पेरन अदावदु कार्तिकोड पैयन गौतम कार्तिक नडिक्कुम सूपर स्टार इप्पो हीरोवा इरुक्कारु सो इदेल्लाम वंदु इंद कुडुपनल्लाम वंदु उलगत्तिले ओरुत्तरुक्कु तान वरुम सो अदु वंदु नम्म सूपर स्टार इन्नोरु एग्जांपल सो अदे मारी सोल्लणुम अप्पडिना शिवाजी सर प्रभु सर अवंग पैयन इप्पो अवंगलोड 3 जनरेशनल इरुक्कुம்போது शिवाजी सर इरुक्कुம்போது इवर हीरो प्रभु सर इरुक्कुம்போது इवर हीरो अवरोड पैयन इरुक्कुம்போது इवर हीरो इदेल्लाम वंदु ஒருத்தருக்கு தான் அமையும் சோ அது இதுதான் இதே இந்த இந்த எக்ஸாம்பிளே போதும் அவரோட வளர்ச்சிக்காக பாப்பேன் அவரோட கண்டினியூஸா எல்லா படமும் மோஸ்ட்லி பாத்துர்க்கேன் நான் எல்லா படமும் கவர் பண்ணிருக்கேன் ஆக்டிங் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாங்கலாம் தலைவரோட பயங்கரமான ஃபேன்ஸ் நாங்க 3 ஜெனரேஷன் ஃபேன்ஸ் அவருக்கு எங்க நான் என் மக என்னோட பேரா எல்லாரும் வந்து ஏகச்சக்க ஃபேன்ஸ் நாங்க வந்து அவரோட முள்ளும் மலரும் படத்துல இருந்து எதையும் மிஸ் பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்மோஸ்ட் அந்த அந்த ஃபீலுக்காகவே வந்து அந்த எல்லாரும் பேப்பர்லாம் பிச்சு போட்டு எல்லாம் பண்ணுவாங்களா அதுக்காகவே போவோம் உழைச்சா யார் வேணா முன்னேறன்றதுக்கு ஒரு உதாரணம் ஆக்சுவலா அவர் தமிழ் சினிமால வரும்போது அவர் வாங்கின சம்பளமும் கருப்பா இருக்கவங்கலாம் வந்து சினிமால இருக்க முடியாது கமல் இவங்கலாம் இருக்கும்போது எம்ஜிஆர் இவங்கலாம் இருக்கும்போது வந்து அந்த ஃபீல்ட்லயே வந்து கலர் ஒரு முக்கியம் இல்ல நான் சினிமாக்கு நம்ம உழைச்சா எங்க வேணா முன்னேறன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் தமிழ் சினிமாக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு சொல்லுவோம் இனி வரைக்கும் 72 வயசுல ஒருத்தர் நம்மளால நடக்க முடியுமா அப்படினா क्वेश्चन மார்க் தான் ஆனா 72 வயசுலயும் ஒரு படம் நடிக்கறாங்கன்னா 6 ல இருந்து 60 வரை ஒரு படம் நடிச்சது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் 6 வயசுல இருந்து 60 வயசுக்குமா ஒரு படம் பார்க்க ஆர்வமா இருக்கறாங்க என்னதான் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் அடுத்த படம் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணவும் சரி டைரக்ட் பண்ணவும் சரி எல்லாரும் லைன்ல தான் நிக்கறாங்களே அவர் ஃபேன்ஸியும் நல்லா தான் பாத்துக்கறாரு एक्चुअली வருஷத்துக்கு ஒரு படம்னாலும் எல்லாரையும் பாக்க வைக்கிறார் படத்தை அவரு அவர மாதிரி சான்ஸே இல்ல யாருமே வர முடியாது அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எல்லாமே தர்மயுத்தம் முள்ளு மலரும் எல்லாமே அவரோடது வெற்றிக்கான சான்ஸே இல்ல மூன்று முடிச்சு பழைய படங்கள்லாம் ரொம்ப அவரோட என்ன எப்ப வந்தாலும் பார்க்க திருப்பி திருப்பி பார்க்க தோணும் சலிக்கவே சலிக்காது அவரோட ஸ்டைல் அவர் சான்ஸே இல்ல அவர மாதிரி ஒரு ஸ்டைல் பண்றதுக்குலாம் சான்ஸே இல்ல வேகம் அந்த அங்கவஸ்தத்தை மாத்தி போடுறது ஸ்டைலா வீடியோ அப்படியே வாய இதுல போட்டு வாயால பிடிக்கிறது அதெல்லாம் சான்ஸே இல்ல அதான் என் வழி தனி வழி அதுதான் எப்போதும் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பச்சக்கிளி மகிழ்ச்சி அப்படியே மகிழ்ச்சி கட்டாயம் யாராலையும் அசிக்க முடியாது அவரோட இடத்துக்கு யாரும் வர முடியாது பிடிச்சிருக்கு அவரை और इतना ना आक्टिंग नड़ीटर कड़सा को अण्डा ना पिछड़ पड़ना दरबार रे पड़ रोम पिड़ी एंदिरन ओन तिल्लुमुल्लुम पढ़ पड़ना तिल्लुमुल्लुम पुदुसा एंदिरन रोम पिड़िक्कुम एंदिरन नेगेटिव रोल रोम पिड़िक्कुम अर सीक्वल्स सीजे एफेक्ट्स शंकर और सारोड अदुक्काग रोम पिड़िक्कुम तिल्लुमुल्लु அது காமெடி அவர் பண்ற ஓன் ஸ்டைல்ஸ் ரெண்டு விதமான கரெக்டர்ஸ் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டைலாக்ஸ்னா பேட்ட பராக் ரஜினி ஸ்டைல்னு ஒரு कॉन्वर्सेशन फोन ला சொல்றாரு அவரு this is Rajini style அப்படினாரு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் obviously இது வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கணும் எத்தனையோ பேர் வந்து வேலை இல்லாம மீன்ஸ் நல்ல ஒரு இது இருந்தும் அடுத்த லெவல் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறன்ற தலமையில அவரோட தனி தர்மையனால இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படினா உண்மையிலே God's blessing என்னோட ஃபேவரட் படம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் ஏனா அண்ணாமலையில ஃபர்ஸ்ட் बर्थडे சீன்ல வந்து என்னோட அக்கா அதுல சின்ன வயசு இதுல நடிச்சிருப்பாங்க சோ அதனால என்னோட ரொம்ப ஃபேவரட் எனக்கு வந்து வேற குசேலன் படம் பிடிக்கும் பட் actually அது வந்து காஸ்ட் வைஸ் சரியா ஓடலன்னு சொன்னாங்க. பட் கொசலைனோட அந்த கிளைமாக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயலாக்ஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரட்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஸோ அது என்னோட ஃபேவரட். ஆஃப் கோர்ஸ் அவருடைய பாட்டெல்லாம் ரொம்ப நோட்டிசபிளா இருக்கும், ரொம்ப மெலோடியஸா நல்லா இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் 96 அந்த டைப்னால ஜானி படம் பிடிக்கும். பாட்டு எல்லாமே சூப்பர், பதில் பாட்டு எல்லாமே ஹிட்டு, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு படம். ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்டு அந்த படம்லாம் வந்து பார்க்குற மாதிரி கரெக்டாக போகும், டைம் கரெக்டாக பாஸ் ஆகும், எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி எந்த சீன்ஸும் இருக்காது. அவருடைய டைலாக்ஸு, அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவரோடது பெஸ்ட் மூவின்னு பார்த்தா மோஸ்ட் ஃபேவரட் வந்து படையப்பா, அப்புறம் சந்திரமுகி. ரொம்ப இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்காகவே அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பெரிய கிரேட் ஆக்டராக ஆக்டிங் எலிமெண்ட்டில் வேணால் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அவரோட ஸ்டைல் அவரோட இது எல்லாமே சூப்பர். அண்ட் நிஜமாக வந்து ஒரு ஆள் வந்து கீழேந்து மேலே வரலான்னாக்க அதுக்கு அவர் தான் கரெக்டான எக்ஸாம்பிள். கண்டக்டராக ஒரு சாதாரண குடும்பத்தில் சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் ஃபீல்டில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார். இன்னி கூட தலைவர்னால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்துலேயே வந்து அவருக்கு ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது. அண்ணாத்தையே நாங்கள்லாம் 2 தடவை பார்த்தோம், இப்பயும் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு 2 தடவை பார்த்துட்டோம். வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து அவருக்கு எல்லா வயசுலேயும் ஃபேன் இருக்காருன்னா எங்கள் தலைவர் தான். வாழ்க தலைவர். தர்பார், முத்து, தளபதி, அப்புறம் அவர் அந்த பழைய படங்கள் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்க்கணுனாக்கா ஆறிலிருந்து 60 வரை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா படமும் பிரமாதம். அவரோடது ஒன்றுமே வந்து சோடே போகாது, நாங்களாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். காலா எல்லா படமே பேட்டை எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி தான். பாட்ஷா மிஸ் பண்ணிட்டாங்க, சாரி. என் வழி தனி வழி, பச்சை கிளி. அதிகமாக ஆசைப்படுறாமலையும் அதிகமாக கோபுரமும் நல்லா வந்தால் சரித்திரமே இல்லை. அது எல்லா லைஃப்க்கும் சூட் ஆகும். அது ஒரு தொட்ட உச்சத்தை தொடுறது கஷ்டம் தான். நிறைய பேர் இப்போது யங்ஸ்டர்ஸுக்குன்னு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஃபஸ்ட்டு அவர் தான். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்து தான் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இப்போது விஜய் பீஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுறாரு, எச் வினோத், விஜய், அஜித் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் போட்ட பாதையில் தான் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் அவர் தொட்ட உச்சத்தை தொட முடியுமானா கேள்விக்குறி தான். எனக்கு படையப்பா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் பார்த்தா முத்து, அருணாச்சலம், இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் நான் தேட்டரில் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம். அதுலேருந்தே ரொம்ப ஃபேன். பிடிச்ச டைலாக்னா 8க்குள்ளே மனுஷன் பிரிச்சுக்கோன்னு சொல்லுவார். அந்த டைலாக் ரொம்ப 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 பிடிக்கும். கஷ்டப்பட்டு தான் முன்னேறினார். அவரோட உழைப்பு கண்டிப்பாக இருக்கார் எல்லாரும் முன்னாடி. எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷன் மீன்ஸ் அவர் எப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அவராலையும் சொல்லிட்டு அவர் வந்து அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லைஃப்பில் போராடி ஏறாத வாசல்லாம் ஏறி நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப் பற்றி நிறைய பேர் தெரியும். ப்ளஸ் நம்மளுக்கும் தெரியும், அவரை பற்றி ரொம்ப சொல்ல தேவையில்லை. அவர் லெஜண்ட், அவர் அவ்வளோதான். நம்மளை பொறுத்த மட்டும் பிடிச்ச படமாக நிறைய படம் இருக்குது. பாஷா இஸ் அ பெஸ்ட் மூவி. சின்ன வயசில் ரொம்ப இம்ப்ரெஷன்ல பாஷா ஒரு டானாக கெட்டப்பா, அவரோட ஸ்டைலு, வாய்ஸில் அவர் கோச்சு ஸ்டைலு எல்லாமே செம்மையாக இருக்கும், சூப்பராக. அவர் தான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள். ஒரு பாஷா அந்த மூவி தான் செம. எனக்கு தெரிஞ்ச மட்டும் பாஷா இஸ் அ பெஸ்ட். வேறு தளபதி எனக்கு ஓகே பிடிக்கும், தளபதி ஓகே பிடிக்கும். அப்புறம் சந்திரமுகிலையும் செம்மையாக பண்ணிருப்பார். இட்ஸ் அ பெஸ்ட் மூவி சந்திரமுகியும். அப்புறம் நிறைய படம் இருக்குது ஜி. அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். பிடிச்சது இல்லைடா எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துப்பான், அவ்வளோதான். ரஜினி படம் கரெக்டான ஸ்டோரி அண்டு டேரக்டர்ஸை சூஸ் பண்ணார்னா நல்லா இருக்கும். அவர் எப்பவுமே சூப்பர் சார், மாற்ற முடியாது. ஆப்வியஸ்லி நடிக்கணும் நெக்ஸ்ட்டு, ஏன்னா ரூமர்ஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அடுத்த தான் அவரோட லாஸ்ட் படம் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் அப்படி இருக்கக்கூடாது. அவர் நல்லா இன்னும் நல்லா மேலும் படங்கள் நடிச்சு எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு என்டர்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நடிக்கலாம் இன்னும் கூட அந்த ஸ்டைல் எல்லாமே இருக்குது. அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, பண்ணலாம். இன்னும் கூட பண்ணலாம், அவர் நினச்சா முடியும். அவர் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது எந்திரன் மாரி இன்னொரு படம் எதிர்பார்க்குறேன். அவர் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலே போதும், அது நல்லா இருக்குதோ இல்லையா. அவரை பார்க்குறதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஸ்க்ரீனுக்கு போவோம். அவர் ஆரோக்கியமாக இருந்து கரெக்டாக நடிக்கணும். நிறைய பேர் ஆக்சுவலாக அவர் சினிமா அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க ரசிகர் பட்டாலாம் குறையும் அப்படின்னாங்க. அவருக்குன்னு சில பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அதுக்காக பார்ப்பாங்க. ஓவராலாக சொன்னால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு குட் ஹியூமன் பீயிங் அவர். அது வரையும் மனம் சொல்லணும். இதுக்கு மேலே ஒரு நல்லதாக பெஸ்ட் மூவி கண்டிப்பாக கொடுப்பார். இன்னும் சங்கர் கூட அவங்க கூட பெஸ்ட்டு செம்மையாக கொடுப்பார். நம்ம 2.0 மாதிரி ஒரு பெஸ்ட்டாக சூப்பராக அவர் இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணட்டும். அவர் வந்து கொஞ்சம் ஆனால் ஒரு அவர் ஏஜுக்கு தகுந்த இப்போயே அது மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு. தர்பார், அண்ணாத்து எல்லாமே அவர் வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறாரு. அது மாதிரியே இருந்தால் எந்திரனும் பிரமாதமான படம் தான், ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இதே மாதிரி அவர் எவ்வளோ படம் பண்ணாலும் நாங்கள்லாம் அழுக்காமல் பார்ப்போம். और वेरेटिया इे मारिये पड़वार चांस कंपा और ना पड़नों आरोग्योड़ इरेवन प्रार्थिक्रोम எப்பமே பிறந்தநாளுக்கு எங்களால முடிஞ்சதை அன்னதானம் பண்றது எஜுகேஷன் ஹெல்ப் பண்றது தலைவருக்கு 72வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா வாழ்த்து வயதில்லை வணங்குகிறோம்।